வணக்கம். ஸோ எல்லாரும் இந்த கொரோனா டைமில் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என்னோடய ஒர்க் ஸ்பேஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஏன் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, ஏன்னா வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் வந்து நிறைய மெமரிஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும். இன்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபுல்லாக மிரர்ஸ் வச்சு, ஆஸ் யூஷுவலி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் யோசித்தேன். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு மெமரிஸாக ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு சின்ன சின்ன மெமரிஸாக வந்து போட்டிருந்தேன். அவங்க ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி எனக்கு இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபில்டர் அவுட் பண்ணால் ஃபில்டர் அவுட் ப்ராசஸும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபில்டர் அவுட் ப்ராசஸ் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் வந்து நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டேன். ஒரு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ட்ரீ தான் பண்ண போகிறோம். அந்த ட்ரீயில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பிரைட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம போட போகிறோம். பிரைட்ஸ், பிரைட்ஸ் மேட்ஸ், மாம் டு பீஸ் எல்லாத்தோட ஃபோட்டோவும் மிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான்லாம் பண்ணியாச்சு, ட்ரீ போட போகிறோம், அப்புறம் மற்ற சைட்ஸ் வந்து என்னென்னலாம் பிளான் பண்ண போகிறோம் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட் நிவி அப்படிங்கிறவங்க தான் வந்து எனக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டிசைன் நான் கொடுத்த அந்த அவுட்புட், நான் வந்து கொடுத்த இன்புட்டை வந்து அது ரொம்ப அழகாக எனக்கு அவுட்புட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வால் பெயிண்டிங், இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பாக நான் அந்த பாட்டை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு தனியாக பிங்க் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து ஈரோடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் பிரச்சனை பண்ணலாம். ஸோ நான் வந்து இதுதான் வந்து நான் என்னோடய பிளான். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸாக நடந்தது. ஸோ வந்து 10 ஃபோட்டோஸாக போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி ஓகே, 10 ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா வந்து சில ஃபோட்டோஸ் வந்து ப்ரைவசி கன்சர்ன்ஸ்னால கிளைண்ட்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அது போடலை. அதுக்கப்புறம் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு கிடச்சிருக்காது, ஸோ லேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அது போடாமல் விட்டுருப்பேன். அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 10 ஃபோட்டோஸ் நான் எடுத்தேன். ஏன்னா வந்து நான் கொரோனா டைமில் மட்டும், அதாவது லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து தான் நான் பிரைட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்குமே நான் ஒரு 30+ பிரைட்ஸ் வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த 30+ பிரைட்ஸும் நம்ம அந்த பிக்சரில் போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் ஃபில்டர் அவுட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். பட் மற்ற பிரைட்ஸ் ப்ளீஸ் அஃபென்சிவாக ஆகிடாதீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்து திருப்பி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்னும் இருக்குது. நான் வந்து வேறு பார்ட் ஆஃப் த என்னோடய ஸ்டுடியோவில் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சீக்கிரம் ரிவீல் ஆகும். ஸோ பேஷண்ட்டாக இருங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் போரிங் வீடியோ, கண்டிப்பாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒவ்வொரு லெசன்ஸை வந்து டீச் பண்ணி கொடுக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறத நம்பி அதனால தான் நான் இந்த ஸ்டோ இந்த விஷயங்கள் நான் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பியூட்டிஃபுல் மெமரிஸ், அதாவது வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து நான் பயங்கர டிஸ்டன்ஸ் ஆன்சர் தான் போச்சு. ஆனால் வந்து கடைசியில் வந்து ஒரு நல்ல அந்த சைடு அந்த கிளைண்ட் பிளேஸ் போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதோட நிலையிலே லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைட் வந்து இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து படுகாஸ் ஃபேமிலி. ஓகே, படுகாஸ் ஃபேமிலி. இவங்க வந்து ஊட்டிலேருந்து ஒரு 2 hours தாண்டி போனால் தான் இவங்க ஊர் இருக்கும். ஸோ இவங்க வந்து பேர் மீனு. ஓகே, ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து 2 months முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. இவங்களோட வெட்டிங் வந்து October 26, 2020. ஓகே, நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்லேருந்து என்னோடய ப்ரைட்ஸ் வந்து நான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இவங்களோட இவங்க வந்து என்னோடய அக்டோபர் ப்ரைட். ஸோ அக்டோபர் ப்ரைட் அப்படிங்கிறப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நார்மல் ஆச்சு, இங்கே நார்மல் ஆச்சு. பட் ஆனால் ஊட்டியில் வந்து கேசஸ் நிறையா ஆகிட்டு இருந்த டைம் அப்போ. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, இ பாஸ் நான் போட்டேன், இ பாஸ் எல்லாமே கேன்சல் ஆச்சு. நாலஞ்சு டைம் இ பாஸ் அப்ளை பண்ணேன், எல்லா டைமும் ரிஜெக்ட் 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 அப்படின்னு தான் வந்துச்சு. அப்போது என்ன பண்ணுறே தெரியல. அப்போ ப்ரைட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, அப்போ அவங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னக்கா எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வருவேன், ஏன்னா வந்து நான் புக்கிங் பண்ணியாச்சு. என்னால் நான் இப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், எனக்கே ரொம்ப பெரிய பெயினாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் போயிட்டேன். அடிச்சு பிடிச்சி அப்படியே போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு அந்த போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக நாசியாக வாமிட்டிங் ஒரு மாதிரி தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து தனியாக தான் போனேன். ஏன் தனியாக போனேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆக்சுவலி வந்து அசிஸ்டன்ட் வந்து எல்லாமே புக் பண்ணியாச்சு, எல்லாமே அசிஸ்டன்ட் வந்து வரும்போது தான் பிளான். ஸோ அசிஸ்டன்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் மினிட்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் கூட்டிகிட்டு போய்
போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல போய் கஷ்டப்படுறதுக்கு நான் கம்பெனியில் இவங்க விட்டுட்டு நான் தனியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தனியாகவே தான் வந்தேன். பட் அப்போ கூட எனக்கு ஒரு தாட்ரு வந்து வந்துச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஓகே, நம்மளுக்கு வந்து கிளைண்ட் முக்கியம், அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்காக போனேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. ஆக்சுவலி நான் பிரைட்ஸில் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு பிரைட்ஸுக்கும் ஒன்றாகிறது எனக்கும் ஒன்றாகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பேன். கன்சர்னாக இருந்து இப்போ வரைக்கும் நான் கடவுள் புண்ணியத்தில் எந்த கொரோனாவும் வரல. ஸோ அப்படியே இருந்தோம். ஆக்சுவலி சேஃபாக சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். பட் நான் பிரைட்ஸு தவிர எதுக்குமே நான் அன்னெசரியாக அன்வான்டாக வந்து நான் வெளில போகிறதில்லை. ஸோ அதுதான் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. நான் போகிறப்போ ஐயோ என்னடா இது எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாமிட்டிங் வரும், ரொம்ப இன்டீரியர் அவங்க ஏரியா. ஸோ வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து அப்போ கூடயும் யாரும் இல்லைனால ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டியாக பார்த்துட்டாங்க. எனக்கு நான் தனி ரூம் புக் பண்ணி எனக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து மூணு வேலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியும் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து நான் தனியாகவே ஃபீல் பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க கசின்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு அவங்க வெளி பொண்ணு இல்லாமல் அவங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ நல்லா ட்ரீட் பண்ணாங்க. நான் அவங்க கூட வந்து ஆக்சுவலி ரெண்டு நாள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அட்டன் பண்ணேன். நான் 6 செஷன்ஸ் நான் அட்டன் பண்ணேன். ஸோ 6 செஷன்ஸும் வந்து பிரைட் கூட இருக்க மாதிரி இருந்ததுனால கல்யாணம் பண்ணுற ஐ மீன் மாப்பிள்ளை பொண்ணுலேருந்து மாப்பிள்ளை ஊருக்கு போகிறதுக்கும் நான் கூட போனேன். அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே 2-3 செஷன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ட்ரெடிஷன்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, ஃபுட்டு என்னது அப்படின்னு சொல்லி, அவங்க கல்ச்சர் என்ன, அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப மெமரபுளான ப்ரைடு. ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோ அண்ட் இன்னொரு ஃபோட்டோ நிவேதா பெத்ர வச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த ஃபோட்டோக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோட்டோவும் வந்து நான் வந்து ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஊட்டி பிரைடோட கதை. ஆக்சுவலி வந்து ஒரு படத்தில் வர மாதிரி தான் இருந்துச்சு, அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. பட் ஆனால் ஹேண்ட் எண்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிரைட். ஸோ செகண்ட் பிரைட், ஓகே. ஸோ செகண்ட் பிரைட் வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க வந்து ஆக்சுவலி என்னோட பிரைட்ஸ் மேட் இவங்க வந்து பிரைட்ஸ் மேட் ஐஸ்வர்யா, அவங்க வந்து பிரைட்ஸ் மேட் திவ்யா. ஸோ இவங்க வந்து என்னென்னா இவங்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இவங்க வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக இருந்தாங்க, மேக்கப் பண்ணுற முன்னாடி அழகாக லட்சணமாக இருந்தாங்க. பட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக அந்த அழகுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. மாலை மட்டும்தான் போடல. ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னாங்க மாலை மட்டும்தான் போடல, இல்லைனா இன்னுமே கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இவங்க போட்டது பிரைட்ஸ் மேட் மேக்கப் தான், பிரைட்ஸ் மேட் பேக்கேஜ் தான் இவங்க புக் பண்ணியிருந்தாங்க. வச்சு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. இவங்க வந்து என் ஸ்பெஷல் பிரைட்ஸ் மேட், இவங்க அட்டன் பண்ண பிரைட்ஸ் மேட் எனக்கு இவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஈவினிங் அண்ட் மார்னிங் ரெண்டு செஷனுமே அட்டன் பண்ணால் இது வந்து ஈவினிங்கோட ஃபோட்டோஸ், இது ரெண்டுமே ஈவினிங்கோட ஃபோட்டோஸ். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாலும் இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் பிரைட் இவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பிரைட் நம்மளுக்கு. ஸோ இது வந்து தேவிகான்னு சொல்லிட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் இந்த மோகன பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே ஆன் த ஸ்பாட்டில் தான் நடந்துச்சு, ஐ மீன் ஒரே டேட்டில் தான் நடந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து மோகன பிரியாக்கு, ஈவினிங் வந்து தேவிகா அப்படி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் ஈரோட்டில், ஈவினிங் வந்து திண்டுக்கல் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கும் போது நான் மார்னிங் மோகன பிரியாக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அவங்களோட கதை நான் சொல்கிறேன். அது மாதிரி தேவிகா ஒரு கதை என்னாச்சு அப்படின்னா கிளம்பி போயாச்சு. போயிட்டு ஆக்சுவலி அவங்க பிரைட் 4 பிரைட்ஸ் மேக் அப்படி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக ஒரு டோட்டல் பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் என் அசிஸ்டண்ட்டு போயிருந்தோம். போயிருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா பிரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட், தேவிகா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இது ட்ரையலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டஸ்கி டோன் அப்படிங்கிறதுனால ட்ரையலுக்கு அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. அந்த மாதிரி 4 பிரைட்ஸ்மேட்க்கும் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்டான பிரைட், என்னோட ஸ்வீட்டஸ்டான டஸ்கி பிரைட் அப்படிங்கிறதுனால நான் இவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பிரைட் வந்து இவங்க என்னன்னா இவங்க பிரைட் மோனப்பியா, இவங்க தான் மார்னிங் பிரைட். ஸோ எனக்கு அந்த பிரைட்லேயே 2 புக்கிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இவங்களும் வந்து எங்களுக்கு ட்ரையலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி காமிக்கு வந்தாங்க. எல்லாமே குடும்பமாக வருவாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா, அவங்க மாமியார், அவங்க ஹஸ்பண்ட், ஸோ 4 பேரும் வருவாங்க. இவங்களும் வந்து எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக தான், சக்கிலான்னு சொல்லிட்டு என் சிஸ்டரோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான் வந்துச்சு. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கள் காலேஜோட சீனியர். ஸோ அதனால் வந்து ரொம்ப யங் கப்புள்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே மிங்கிள் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இவங்களை வந்து இந்த பிரைட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப க்யூட்டாக வந்து எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ கப்புள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எனக்கு எங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்களோட ஃபோட்டோ வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பிரைட் வந்து இவங்க வந்து எனக்கு ரொம்ப 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 மெமரபுளான பிரைட். ஏன் அப்படி அப்படின்னா
அப்படிங்கறதான் லாக்டவுனோட 100% அவங்க ரூல்ஸ் வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அவங்க கல்யாணம் நடந்துச்சு. அவங்க கல்யாணம் வந்து ஒரு மண்டபத்திலேயே ஒரு பெரிய மண்டபத்துல ஒரு 1000 பேர் கூப்பிட்டு அவங்க பண்ணல. அவங்க வந்து ஒரு லக்ஸரியஸான ஒரு ரெசார்ட்ல வந்து ஒரு ஹால்ல அவங்க கல்யாணம் நடந்துச்சு. அவங்க கல்யாணம் வந்து 100% ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெத்தட்ல தான் நடந்துச்சு. ஃபுல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி 40 பேர் தான் அந்த கல்யாணத்துல வந்திருந்தாங்க. சாப்பிட்ற இடத்துலயும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரைட் அண்ட் குரூப் ரெண்டு பேருமே வந்து மாஸ்க் போட்டாங்க. ஃபுல்லா அந்த வந்த ஆடியன்ஸுமே வந்து மாஸ்க் போட்டு தான் இருந்தோம். நானுமே வந்து ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அக்ஷிதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, பொண்ணோட வீட்டில் வந்து கொரோனா அப்படிங்கிறதுனால வந்து வர முடியல, நிறைய பேரால் வர முடியல லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் தான் தொடங்க போனா இருந்தேன். ஸோ வந்து ரொம்ப மெமரபிளான மூமெண்ட். அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வந்து நான் மேக்கப் பண்ணும்போது கேண்டிலாக எடுத்தது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ. அதனால் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக மெமரபிளாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ. ஸோ அடுத்த ஃபோட்டோ அப்படி என்ன அப்படின்னா, என்னோட ஃபேவரட்டான வந்து மலரக்கா. ஆக்சுவலி வந்து மலர் அக்கா வந்து எனக்கு காலேஜ் சீனியர், பொங்கேஷன் காலேஜில் என்னோட காலேஜ் சீனியர் அவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து அவங்க வளர்க்காப்புக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ வந்து வளர்க்காப்பு வந்து எனக்கு கூப்பிட்ருந்தாங்க, வாடா வளர்க்காப்புக்கு எனக்கு மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 3 months old கேர்ள் பேபி இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து எனக்கு ரொம்ப எனக்கு என்னன்னா, இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஏதாவது என்னோட ஒர்க்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் கூட எனக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்ட் நம்ம வந்து பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் கரெக்ட் பண்றவங்க ரொம்ப சில கம்மி பேர் தான். பட் அதுல வந்து இந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க பாப்பா வந்து நான் இன்னும் போய் பார்க்கல. ஆக்சுவலி லாக்டவுன் கொரோனா டைம் அப்படிங்கிறனால பாப்பாவோட சேஃப்டி, பாப்பா என்னால மீன் பாப்பாக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கன்சர்னால தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேற பாப்பாவை போய் பார்க்கறேன். கண்டிப்பா நான் வரேன் தான் பாப்பாவை பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மலரக்காவோட ஸ்டோரி. அவங்க ஹஸ்பண்டோட அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ. நிறைய பேர் வந்து அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மேக்கப் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண ஒர்க். அது எல்லாமே வந்து அக்காவால் தான். பிகாஸ் வந்து நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கும் போது, பட் அவங்களுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் வந்து நான் ரொம்ப நல்லாவே பண்ணேன். ரொம்ப என்னோடய 100% எல்லா கிளைண்ட்ஸுமே நான் 100% கொடுத்துப்பேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான அக்கா. ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் பண்ணிக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிரைட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து என்னோடய கோயம்புத்தூர் பிரைட். இவங்க பேர் வந்து மகாலட்சுமி. ஆக்சுவலி நான் மகேஸ்வரி தான் சேவ் பண்ணிச்சுன்னா, ஆக்சுவலி இவங்க பேர் வந்து மகாலட்சுமி. இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா வந்து இவங்களுக்கும் நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ தனியாக தான் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஆக்சுவலி இவங்க இந்த பிரைட் வந்து கோயம்புத்தூர் பிரைட். ஸோ நான் தனியாக தான் போய் ஹேண்டில் பண்ணேன். 2 hours நான் மேக்கப் முடிச்சிட்டேன். ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பிரைட், ரொம்ப ஸ்வீட்டான பிரைட். இப்போ வரைக்கும் எனக்கு காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ எப்போ நான் ஃபோட்டோஸ் வந்து நான் எதுக்கு கேட்டுகிட்டே இருந்தேன், அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபோட்டோ வந்து நான் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப எனக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா அந்த ஒரு செஷன் பிரைட் ஒரு கல்யாணம் மட்டும்தான் நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா போச்சு. அவங்க மேக்கப் எனக்கு ரொம்ப அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஸோ அடுத்த பிரைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவங்க பேர் வந்து பிரியதர்ஷினி. இவங்க வந்து செம க்யூட்டான பிரைடு. இவங்க வந்து பேசுகிறதே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பேசுவாங்க. இவங்களோட ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மணமேடையில் வந்து அந்த தாலி கட்டினதுக்கப்புறம், ஆக்சுவலி தாலி கட்டினது மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ கை கோர்த்து ஒரு மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ வந்து நான் பேஸ் பண்ணிக்கேன். ஸோ பிரைட் பிரியதர்ஷினி, அவங்களும் எனக்கு காண்டாக்டில் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான பிரைட் இவங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட பிரைடல் ஸ்டோரி. ஆக்சுவலி வந்து இன்னும் நிறையா கதைகள் இருக்குது, இன்னும் நிறையா பிரைட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி இதெல்லாமே நான் சின்ன சின்னதாக ரிவீல் பண்ணுறேன். இதெல்லாமே என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஓகே, ஹாப்பி மூமெண்ட்ஸ். நான் நிறைய ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஆன இடங்கள் இதெல்லாம். ஸோ வந்து சில பிரைட்ஸ் எனக்கு பிடிக்கும், சில பேரோட ஃபோட்டோஸ் எனக்கு பிடிச்சிருக்கும், சில இது வந்து எனக்கு பிரைட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ரெண்டுமே பிடிச்சிருக்கும். சில பேர் வந்து எனக்கு என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து அதாவது என்னால் தனியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை ப்ரூவ் பண்ண வச்சது வந்து அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களோட பிரைடல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ஒரு எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒவ்வொரு ரீசனாக இருந்திருக்கு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கான காரணமே வந்து இன்னும் தான் நான் பிரைட்ஸ்னால தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும்தான், பிரைட்ஸாக இருக்கட்டும், பிரைட்ஸ்மேடாக இருக்கட்டும், மாம் டு பீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட புக்கிங்ஸு இல்லை அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. ஸோ நம்மளை நம்பி எனக்கு வந்து இவ்வளோ பேர் புக்கிங்ஸ் கொடுத்த எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.